ஓம் சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்வக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு பாபா, ட்ரூ சேவா, உண்மையான சேவைனா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்பவும் டீட்டெயிலாக ஆழமான கருத்துக்களை இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வாக்கியத்தையும் நம்ம ரொம்பவும் கவனமாக கேட்டு புத்தியில் பதிய வைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உலகத்தில் துக்கம் அசாந்தி அதிகரிச்சுட்டு போகுது. நாலாப்புறமும் பலவிதமான ஒரு கலக்கம், கவலை இல்லை கலவரம் இருக்கலாம். ஆனால் பாபா சொல்லார், உங்கள் உள் மனசில் சிறிதளவும் அந்த கலவரம் அந்த கலக்கம் இருக்கக்கூடாது. அவ்வளோ உறுதியான நிலையில் இருந்து, சக்திசாலி நிலையில் இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் சக்தியை கொடுக்கணும். அவர்களையும் அவர்களுக்குள்ளும் சக்தியை நீங்கள் நிரப்பணும். மேலும் பாபா சொல்லார், எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாரும் ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஆர்வத்தோடு அதையெல்லாம் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கங்கிறார். அதாவது பாபா சொல்லார், ஒன்று ஆத்ம ஒளி, ஒளி நட்சத்திரமாக நமக்குள்ளே மின்றோம். அதே நேரத்தில் ஃபரிஷ்தா, நம்முடைய ஃபரிஷ்தா ஸ்டேஜினுடைய அந்த ஜொலிப்பு. ஸோ இது இரண்டும் அவர்களுக்கு தென்படுகின்றது. பாபா சொல்லார், அந்த மாதிரி பூமி நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கம் எல்லோருமே வருகிறார்கள். எங்கிருந்து இந்த ஒளி வருது, எங்கிருந்து இந்த அமைதி நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு உங்களை நாடி வருவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பாபா இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உண்மையான சேவை அப்படின்னா அங்கே தியாகமும் தபஸ்யாவும் இருக்குங்கிறார். தியாகம் அப்படிங்கும்பொழுது பாபா அங்கே பணிவை சொல்கிறாரு. தபஸ்யா அப்படிங்கும்பொழுது சதா புத்தியில் பாபாவுடைய நினைவிலேயே இருப்பது, உறுதியான அந்த ஒரு நிலை, நிச்சய புத்தி, அந்த நிச்சித்த அந்த ஒரு நஷா, அந்த மாறாத அந்த ஒரு போதை, இதைத்தான் பாபா தபஸ்யா அப்படின்னு சொல்கிறார். ஸோ தியாகமும் தபஸ்யாவும் இல்லாத ஒரு சேவை அது. எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா நீங்கள் சேவா பண்ணியிருக்கலாம், விதவிதமான சேவா பண்ணியிருக்கலாம், சொற்பொழிவு செய்திருக்கலாம், ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கலாம், சென்டர் திறந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாமே வந்து 50% சேவைன்னு கூட சொல்ல முடியாது. எப்போ தியாகம் தபஸ்யா இல்லாமல் இருக்கும்போது, இப்போ எப்போ தியாகம் தபஸ்யா இருக்கோ அப்போ தான் அது முழுமையான சேவை, உண்மையான சேவை அப்படின்னு சொல்கிறாரு. சேவை பாவனைன்னா என்னென்னா, சகித்து கொள்ளணும். மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்த்தாலும் அதை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நான் சகிச்சுக்கிறேனே அவங்க ஏன் சகிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்பும் பெற வேண்டும்ங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கணும். அதுதான் சேவா பாவ், சகித்து கொள்ளணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாபா நமக்கு இன்றைய முரளியில் நமக்கு விசேஷமாக சேவா பாவ், சுப பாவனை மற்றவங்க எல்லோருக்குமே வழங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, இதை பற்றியும் நமக்கு பாபா விளக்கமாக கூறியிருக்கிறார். வாங்க நம்ம முழுமையாக இந்த முரளியை கேட்போம். ஓம் சாந்தி. 25/10/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 9/4/1986. உண்மையான சேவாதாரியின் அடையாளம். இன்று ஞான சூரியனும் ஞான சந்திரனும் தமது பூமியின் கோளரங்கில் அனைத்து நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நட்சத்திரங்கள் அனைத்தும் ஜொலித்து கொண்டே தங்களது பிரகாசம் மற்றும் வெளிச்சத்தை கொடுக்கின்றன. நட்சத்திரங்கள் விதவிதமாக இருக்கின்றன. சில விசேஷ ஞான நட்சத்திரங்களாக இருக்கின்றன, சில சகஜ யோகி நட்சத்திரங்களாக இருக்கின்றன, சில குணதான மூர்த்தி நட்சத்திரங்களாக இருக்கின்றன, சில நிரந்தர சேவாதாரி நட்சத்திரங்களாக இருக்கின்றன, சில எப்பொழுதும் நிறைந்திருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் வெற்றி நட்சத்திரமாக இருப்பதே அனைத்திலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. கூடவே சில நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் இருக்கின்றன. நம்பிக்கை நட்சத்திரம் எங்கே, வெற்றி நட்சத்திரம் எங்கே, இரண்டிற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. நம்பிக்கை நட்சத்திரம், வெற்றி நட்சத்திரம், இரண்டிற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் இரண்டும் நட்சத்திரங்களே. மேலும் ஒவ்வொரு விதவிதமான நட்சத்திரத்தின் பிரபாவமும் உலகில் உள்ள ஆத்மாக்கள் மீது, இயற்கை மீது படுகின்றது.
வெற்றி நட்சத்திரம் நாலாபுறமும் தனது ஊக்கம் உற்சாகத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. நம்பிக்கை நட்சத்திரம் சில நேரம் அன்பு, சில நேரம் முயற்சி, இரண்டின் பிரபாவத்தில் தானே இருக்கும் காரணத்தினால் மற்றவரிடம் முன்னேறுவதற்கான நம்பிக்கை வைத்து முன்னேறி கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் தான் எப்பேற்பட்ட நட்சத்திரமாக இருக்கின்றேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். அனைவரிடமும் ஞானம், யோகம், குணதாரணை மற்றும் சேவை உணர்வு இருக்கின்றது. ஆனால் அனைத்தும் இருந்த போதும் சிலரிடம் ஞானத்தின் பிரகாசம் இருக்கின்றது, சிலரிடம் விசேஷமாக நினைவின், யோகத்தின் பிரகாசம் இருக்கின்றது, மற்ற சிலர் தங்களது குணமூர்த்தியின் பிரகாசத்தினால் விசேஷமாக கவரச் செய்கிறார்கள். நான்கு வித தாரணைகளும் இருந்த பொழுதும் சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்கின்றது. எனவே விதவிதமான நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பது தெரிகின்றது. இது ஆன்மீக விசித்திர நட்சத்திர மண்டலமாகும். ஆன்மீக நட்சத்திரங்கள் உங்களுடைய பிரபாவம் உலகத்தின் மீது படுகின்றது. அதுபோல உலகின் ஸ்தூல நட்சத்திரங்களின் பிரபாவமும் உலகின் மீது படுகின்றது. நட்சத்திரங்கள் நீங்கள் எந்த அளவு சக்திசாலியாக ஆகுகின்றீர்களோ அந்த அளவு உலகில் உள்ள ஆத்மாக்கள் மீதும் பிரபாவம் ஏற்படும், மேலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த அளவு காரிருள் அதிகமாகுகின்றதோ அந்த அளவு நட்சத்திரங்களின் மினுமினுப்பு அதிக தெளிவாக தெரிகின்றது. அதேபோல இப்பொழுது அப்ராப்தியின் இருள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது, மேலும் எந்த அளவு அதிகமாகுகின்றதோ அதிகமாகுமோ அந்த அளவு ஆன்மீக நட்சத்திரங்கள் உங்களுடைய விசேஷமான பிரபாவத்தை அனுபவம் செய்து கொண்டே செல்வார்கள். அனைவருக்கும் பூமியின் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் ஒளிப்புள்ளி ரூபத்தில், பிரகாசமான உடலில், ஃபரிஷ்தா ரூபத்தில் தெரியும். இப்பொழுது எப்படி ஆகாய நட்சத்திரங்களில் பின்னால் தமது நேரம், சக்தி மற்றும் செல்வத்தை ஈடுபடுத்துகின்றார்களோ, அந்த ஸ்தூலமான நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல தன்னுடைய நேரத்தை, சக்தியை, செல்வத்தை ஈடுபடுத்துகிறார்களோ, அதே போல ஆன்மீக நட்சத்திரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரங்களை பார்க்கின்றார்களோ அதே போல இந்த பூமியின் கோளத்தில் நாலாபுறமும் ஃபரிஷ்தாக்களின் ஜொலிப்பையும் ஒளிமயமான நட்சத்திரங்களின் ஜொலிப்பை பார்த்து இவர்கள் யார், எங்கிருந்து இந்த பூமி மீது தனது அற்புதங்களை செய்து காட்ட வந்திருக்கிறார்கள் என்பதை அனுபவம் செய்வார்கள். ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் நாலாபுறமும் பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகளின் அலை வீசியதை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள். இவர் யார், நான் எதை பார்க்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள பலருடைய கவனம் சென்றது. அதேபோல கடைசியில் நாலாபுறமும் இந்த இரண்டு உருவங்களும், ஜோதி அதாவது ஒளி மற்றும் ஃபரிஷ்தா தென்படும். அவற்றில் பாப்தாதா மற்றும் குழந்தைகள் எல்லோருடைய ஜொலிப்பும் தெரியும். பிறகு அனைவருக்கும் ஒருவரிடமிருந்து அநேகருக்கு இந்த பக்கம் தானாகவே கவனம் போகும். இப்பொழுது இந்த தெய்வீக காட்சிகள் நீங்கள் எல்லாரும் நிறைந்தவராக மாறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த விதமான ஒரு சாட்சாத்காரம், இந்த தெய்வீக காட்சிகள் எதுக்காக வெயிட்டிங் பாபா சொல்லார், நீங்கள் எல்லோரும் நிறைந்தவராக சம்பூர்ணமாக ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபரிஷ்தா நிலையின் அனுபவத்தை எளிதாகவும் இயல்பாகவும்
அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த உண்மையான ஃபரிஷ்தா காட்சியில் தெரியும். இந்த வருடம் ஃபரிஷ்தாவின் நிலையை உணர்வதற்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ளது. வெறும் நினைவின் பயிற்சி செய்வதா, அல்லது சேவையும் செய்வதா, அல்லது சேவையில் இருந்து விடுபட்டு தபஸ்யாவிலேயே இருப்பதா என சில குழந்தைகள் யோசிக்கின்றார்கள். பாப்தாதா சேவையின் சரியான அர்த்தத்தை கூறுகின்றார். சேவை உணர்வு என்றால் சதா ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுப பாவனை, உயர்ந்த விருப்பத்தின் உணர்வு. சேவை உணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவின் உணர்விற்கு தக்க பலனை கொடுப்பது. உணர்வு அதாவது விருத்தி சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஆனால் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சேவாதாரிகள் உங்கள் மீது ஒருவேளை யாராவது ஆன்மீக அன்பை பெறும் உணர்வு வைத்தால், சக்திகளின் ஒத்துழைப்பை பெறும் உணர்வு வைத்தால், மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற உணர்வு வைத்தால், சக்திகளை பெற வேண்டும் என்ற உணர்வு வைத்தால், ஊக்கம் உற்சாகம் பெற வேண்டும் என்ற உணர்வு வைத்தால், இப்படி விதவிதமான உணர்வுகளுக்கு பலன் கொடுப்பது, அதாவது ஒத்துழைப்பின் மூலமாக அவர்கள் விரும்புவதை பெற வைப்பது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு பாவனையோட அந்த ஒரு உணர்வோடு அவர்கள் வருகின்றார்கள். அப்போ அவர்களுக்கு தகுந்தாற் போல அந்த பலனை கொடுப்பது, அதாவது ஒத்துழைப்பின் மூலமாக அவர்கள் விரும்புவதை பெற வைப்பது, இதுதான் பாபா சொல்லாரு சேவை பாவனைன்னு. இதைத்தான் சேவை உணர்வு என்று சொல்லப்படுகின்றது. வெறுமனே பேசிவிட்டு வந்தால், அல்லது ஒரு குழுவிற்கு புரிய வைத்து விட்டு வந்தால், அல்லது ஒரு சென்டரை திறந்து விட்டு வந்தால், அதனை சேவை உணர்வு என்று சொல்ல முடியாது. சேவா பாவனு அதை சொல்ல முடியாது. சேவை என்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பலன் கொடுக்கும் அனுபவத்தை பெறச் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சேவையில் தபஸ்யா எப்போதும் கூடவே இருக்கின்றது. தபஸ்யாவின் அர்த்தத்தை கேட்டீர்களா? உறுதியான எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது. உறுதியான எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது, இதுதான் தபஸ்யா. எங்கே சரியான சேவை உணர்வு இருக்கின்றதோ அங்கே தபஸ்யாவின் உணர்வு தனியாக இல்லை. தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை, இந்த மூன்றும் இணைந்த ரூபமே உண்மையான சேவை. மற்றும் பெயருக்கு செய்யும் சேவையின் பலன் அல்ப காலத்திற்கு கிடைக்கின்றது. அங்கேயே சேவை செய்து மேலும் அங்கேயே அல்பகால பிரபாவத்தின் பலன் பெற்றவுடன் முடிந்து விடுகின்றது. மிக நன்றாக சொற்பொழிவாற்றினீர்கள், மிக நன்றாக கோர்ஸ் கொடுத்தீர்கள், மிக நன்றாக சேவை செய்தீர்கள் என அல்பகால பிரபாவத்தின் பலன், அல்பகால புகழ் கிடைக்கின்றது. எனவே அருமை அருமை என்று சொல்லும் அல்பகால பலன் கிடைத்தது, மேலும் அந்த புகழை கேட்கும் அல்பகால பலன் கிடைத்தது. ஆனால் அனுபூதி செய்ய வைப்பது, அதாவது மற்றவர்களுக்கு அனுபவத்தை செய்ய வைப்பது என்றால் தந்தையோடு சம்பந்தத்தை இணைக்க வைப்பது, சக்திசாலியாக மாற்றுவது, இதுதான் உண்மையான சேவை. உண்மையான சேவையில் தியாகம் தபஸ்யா இல்லை என்றால் இது 50% சேவை கிடையாது, ஆனால் 25% சேவை. பாபா என்ன சொல்றாரு? உண்மையான சேவையில் தியாகம் தபஸ்யா இல்லை என்றால் இது 50% சேவை கிடையாது, ஆனால் 25% சேவை. உண்மையான சேவாதாரியின் அடையாளம் தியாகம். தியாகம் என்றால் பணிவு மற்றும்
தபஸ்யா என்றால் ஒரு தந்தையின் மீது நிச்சயம், உறுதியான போதை. இதைத்தான் சரியான சேவை என்று சொல்லப்படுகின்றது. உண்மையான சேவாதாரியின் அடையாளம் தியாகம் என்றால் பணிவு, மற்றும் தபஸ்யா என்றால் ஒரு தந்தையின் மீது நிச்சயம், நிச்சித் நஷா அதாவது உறுதியான போதை. இதைத்தான் சரியான சேவை, யதாரத் சேவா, சரியான சேவை என்று சொல்லப்படுகின்றது. பாப்தாதா நிரந்தரமாக உண்மையான சேவாதாரி ஆகுவதற்கு சொல்கின்றார். பெயர் சேவையாக இருக்கின்றது, அதில் தாமும் சங்கடப்பட்டு மற்றவரையும் சங்கடப்படுத்துவது என்றால் அந்த சேவையில் இருந்து விடுபட்டு விடுங்கள் என பாப்தாதா கூறுகின்றார். இப்படிப்பட்ட சேவை செய்யாமல் இருப்பதே நல்லது. ஏனென்றால் சேவையின் விசேஷ குணமே திருப்தியாகும். தன் மீதோ அல்லது தன்னோடு இருப்பவர் மீதோ எங்கே திருப்தி இல்லையோ அந்த சேவை தனக்கும் பலன் தராது, பிறருக்கும் தராது. அதற்கு பதிலாக முதலில் தன்னை திருப்தி மணியாக மாற்றிய பிறகு சேவைக்கு வாருங்கள், அது நல்லது. இல்லையென்றால் சூட்சமமான சுமை நிச்சயம் இருக்கும். அந்த அநேக விதமான சுமைகள் பறக்கும் கலையில் செல்வதற்கு தடை ரூபமாக மாறிவிடும். சுமையை ஏற்கக்கூடாது, சுமையை இறக்க வேண்டும். எப்போது அவ்வாறு உணர்கின்றீர்களோ அப்பொழுது சேவை செய்வதற்கு பதிலாக ஏகாந்தவாசி ஆகுவது நல்லது. ஏனென்றால் ஏகாந்தவாசியாக ஆகுவதனால் சுயமாற்றத்தின் மீது கவனம் போகும். எனவே பாப்தாதா தபஸ்யா என எதை சொல்கின்றாரோ அது வெறுமனே இரவு பகலாக ஓரிடத்தில் அமர்ந்து தபஸ்யா செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படவில்லை. தபஸ்யாவில் அமர்வதும் சேவையே. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி அமைதி சக்தியின் கிரணங்கள் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்குவதும் சேவையே. தபஸ்யாவோடு மன சேவையும் இணைந்து இருக்கின்றது, தனியாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன தபஸ்யா செய்வீர்கள்? உயர்ந்த ஆத்மாவாக பிராமண ஆத்மாவாக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது தபஸ்யா என்றால் தான் சர்வசக்திகளால் நிறைந்து உறுதியான நிலை, உறுதியான எண்ணங்கள் மூலமாக உலக சேவை செய்ய வேண்டும். தபஸ்யா என்றால் தான் சர்வசக்திகளால் நிறைந்து உறுதியான நிலை, உறுதியான எண்ணங்கள் மூலமாக உலக சேவை செய்ய வேண்டும். வெறும் வார்த்தையின் சேவை சேவை கிடையாது. எப்படி சுகம் சாந்தி தூய்மைக்கு தங்களுக்குள் ஒன்றொன்று சம்பந்தம் இருக்கின்றதோ அதே போல தியாகம் தபஸ்யா மற்றும் சேவைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. பாப்தாதா தபஸ்வி ரூபம் என்றால் சக்திசாலி சேவாதாரி ரூபத்தை உருவாக்குவதற்கு சொல்கின்றார். பாபா நமக்கு தபஸ்வி ரூபம் அப்படின்னு சொன்னார்னா, தபஸ்வி ரூபம் என்றால் சக்திசாலி சேவாதாரி ரூபத்தை உருவாக்குவதற்கு சொல்கின்றார். தபஸ்வி ரூபத்தின் திருஷ்டியும் சேவை செய்கின்றது. அவரது அமைதி சொரூப முகமும் சேவை செய்கின்றது. தபஸ்வி மூர்த்தியின் தரிசனத்தால் மட்டுமே பிராப்தியின் அனுபவம் கிடைக்கின்றது. எனவே இந்த காலத்தில் யார் ஹடயோக தவம் செய்கிறார்களோ அவரது தரிசனத்திற்கு கூட பெரிய எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகின்றது. இந்த உங்கள் தபஸ்யாவின் பிரபாவ நினைவு சின்னம் கடைசி வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே எது சேவை உணர்வு என்று சொல்லப்படுகின்றது என்பது புரிந்ததா? சேவா பாவனா என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு பாபா கேட்குறார். சேவை உணர்வு என்றால் அனைவருடைய பலவீனங்களையும்
உள்ளடக்கும் உணர்வு. பலவீனங்களை எதிர்ப்பதற்கான உணர்வு அல்ல, உள்ளடக்கும் உணர்வு. தானும் சகித்து கொண்டு பிறருக்கு சக்தி கொடுப்பதற்கான உணர்வு. எனவே சகித்து கொள்ளும் சக்தி என்று சொல்லப்படுகின்றது. பலவீனங்களை சகிச்சுட்டு, மற்றவரிடம் பலவீனங்கள் இருந்ததுன்னா அதை சகித்து கொண்டு மற்றவங்களுக்கும் சக்தி கொடுக்கறதுக்கான உணர்வு. எனவே சகித்து கொள்ளும் சக்தி என்று சொல்லப்படுகின்றது. சகித்து கொள்ள வேண்டும், சக்தி நிறைக்க வேண்டும், பிறகு சக்தி கொடுக்க வேண்டும். சகித்து கொள்வது செத்துப்போவது கிடையாது. நானேதான் சகிச்சுக்கணுமா, நானேதான் சாகணுமா அப்படின்னு வார்த்தையில் அந்த சலிப்பு வரும். அதனால பாபா சொல்லார், சகித்து கொள்வது செத்துப்போவது கிடையாது. நாம் சகித்து சகித்து செத்தே போய்விடுவோம், நான் சாக வேண்டுமா என்ன என சிலர் யோசிக்கின்றார்கள். ஆனால் இது சாவது கிடையாது, இது அனைவரின் உள்ளத்தையும் அன்பால் வெற்றி கொள்வதாகும். எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ராவணனை விட கடுமையாக இருந்தாலும், ஒரு முறை அல்ல 10 முறை சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், சகித்து கொள்ளும் சக்தியின் பலன் அழியாததாகவும் இனிமையாகவும் இருக்கின்றது. அவரும் நிச்சயம் மாறிவிடுவார். நான் இவ்வளவு சகித்து கொண்டதால் இவரும் கொஞ்சம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு மட்டும் கொள்ளாதீர்கள். நான் இவ்வளோ சகிச்சுக்கிட்டேன், அவங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுட்டு போனால் என்ன, கொஞ்சமாவது அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அந்த உணர்வு மட்டும் வைக்காதீங்கிற, அல்பகால பலன் பெற வேண்டும் என்ற உணர்வு கொள்ள வேண்டாம். கருணை உணர்வு கொள்ளுங்கள். இதைத்தான் சேவை உணர்வு என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த வருடம் இப்படிப்பட்ட உண்மையான சேவையின் நிரூபணம் கொடுத்து நல்ல குழந்தைகளின் லிஸ்டில் வருவதற்கு கோல்டன் சான்ஸ் கொடுக்கின்றார். மேளா அல்லது ஃபங்க்ஷன் நல்லபடியாக செய்தீர்கள் என்பதை இந்த வருடம் பார்க்க மாட்டோம். ஆனால் எதை பார்ப்பாங்களாம் பாப்தாதா? திருப்திமணியாக ஆகி திருப்தியான சேவையில் முன்னால் நம்பரில் செல்ல வேண்டும். விக்ன விநாசக், தடைகளை அழிப்பவர் என்ற பட்டத்தை பெறும் விழாவில் பரிசு பெற வேண்டும். புரிந்ததா? இதைத்தான் நஷ்டோ மோகா ஸ்மிருதி சொரூபம், அதாவது மோகத்தை பற்றை அழித்த நினைவு சொரூபம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே 18 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி இப்படி விசேஷமாக நிறைந்தவராக ஆகும் அத்தியாய சொரூபத்தை காட்டுங்கள். இதைத்தான் தந்தைக்கு சமமாக மாறுவது என்று சொல்லப்படுகின்றது. நல்லது. சதா மின்னிக் கொண்டிருக்கும் ஆன்மீக நட்சத்திரங்களுக்கு, சதா திருப்தியின் அலைகளை பரப்பும் திருப்தி மணிகளுக்கு, சதா ஒரே நேரத்தில் தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் பிரபாவத்தை ஏற்படுத்தும் பிரபாவசாலி ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து ஆத்மாக்களின் ஆன்மீக உணர்வுகளுக்கு ஆன்மீக பலனை கொடுக்கும் விதை சொரூப தந்தைக்கு சமமான உயர்ந்த குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் நிறைந்தவராக மாறுவதற்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா மண்டலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளோடு அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்பு. சதா தன்னை ஆடாத அசையாத ஆத்மாக்கள் என அனுபவம் செய்கின்றீர்களா? எந்தவித கலவரமான சூழ்நிலையிலும் ஆடாமல் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த பிராமண ஆத்மாக்களின் அடையாளம். உலகம் கலவரத்தில் இருக்கலாம், ஆனால் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் உணர்வில் கலவரம் வர முடியாது. ஏன்? நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஞானமுடைய ஆத்மாக்கள், சக்திமிக்க ஆத்மாக்கள் சதா தாமாகவே ஆடாமல் இருப்பார்கள், அதாவது உறுதியாக இருப்பாங்க. எனவே ஒரு பொழுதும் வாயுமண்டலத்தினால் பயப்படுவதில்லையே. இப்பேற்பட்ட வாயுமண்டலமாக இருந்தாலும் நீங்கள்
ஆடிடுறதில்லையே, குழப்பத்தில் போகிறதில்லையே. பாபா கேட்குறார், நீங்கள் பயப்படுறதில்லையே, பயமற்றவராக இருக்கிறார்களா? சக்திகள் பயமற்றவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கின்றதா? ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தே, ஸ்தாபனையின் காலத்தில் இருந்தே உள்நாட்டு கலவரங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இது ஆரம்ப கால சித்திரங்களிலும் காட்டப்பட்டுள்ளது. எனவே எது காட்டப்பட்டதோ அது நடக்க வேண்டும் தானே? பாரதத்தின் பாகமே உள்நாட்டு கலவரத்தில் இருக்கின்றது. அணு ஆயுதங்களை விட உள்நாட்டு கலவரம் அதிகமாக இந்த பாரதத்தில் இருக்கும்னு காட்டப்பட்டிருக்கு. அதுதான் பாபா சொல்றார், பாரதத்தின் பாகம் உள்நாட்டு கலவரத்தில் இருக்கின்றது. எனவே நத்திங் நியூ. எனவே நத்திங் நியூவாக இருக்கின்றதா, அல்லது பயந்து விடுகிறீர்களா? என்னவாயிற்று, எப்படி ஆயிற்று, இப்படி ஆயிற்று என செய்திகளை கேட்ட பொழுது, பார்த்த பொழுது, நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள காட்சிகளை சக்திசாலியாக பார்ப்பதோடு கூடவே பிறருக்கும் சக்தி கொடுக்க வேண்டும். இதுதானே உங்கள் எல்லோருடைய வேலையாகவும் இருக்கின்றது. உலகில் உள்ளவர்கள் பயந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்குள் சக்தியை நிறைக்க வேண்டும். யாரெல்லாம் அருகில் வருகின்றார்களோ அவர்களுக்கு சக்திகளின் தானத்தை கொடுத்து செல்லுங்கள், அமைதியின் தானத்தை கொடுத்து செல்லுங்கள். அசாந்தியின் சூழ்நிலையில் அமைதியை கொடுக்கும் நேரமாக தற்சமயம் இருக்கின்றது. எனவே அமைதியின் மெசஞ்சராக இருக்கின்றீர்கள். பீஸ் மெசஞ்சர்ஸ், அமைதி தூதுவர் என பாடப்பட்டுள்ளது. எனவே எப்பொழுதும் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் சதா தன்னை அமைதி தூதுவர் என உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நான் பீஸ் மெசஞ்சர் அப்படிங்கிற அந்த அதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அமைதியின் தூதுவர், அமைதியின் செய்தியை கொடுப்பவர் என்றால் தானும் அமைதி சுரூப சக்திசாலியாக இருப்பீர்கள், பிறருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் அசாந்தி கொடுக்கட்டும், நீங்கள் அமைதியை கொடுங்கள். அவர்கள் நெருப்பு வைக்கட்டும், நீங்கள் நீர் ஊற்றுங்கள். இந்த வேலை தானே செய்ய வேண்டும். இப்படி செய்பவரைத்தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சேவை அவசியமாக இருக்கின்றது. சரீரம் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா சக்திசாலியாக இருந்தால் ஒரு சரீரம் விலகி சென்றாலும் பிறர் மீது நினைவின் பலம் சென்று கொண்டே இருக்கும். எனவே அழியாத பிராப்தியை செய்ய வைத்து கொண்டே செல்லுங்கள். எனவே நீங்கள் யார்? அமைதி தூதுவர், அமைதியின் செய்தியாளர், மாஸ்டர் அமைதி வள்ளல், மாஸ்டர் சக்தி வள்ளல். இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கிறது தானே? சதா தன்னை இந்த நினைவால் முன்னேற்றிக்கொண்டே செல்லுங்கள், பிறரையும் முன்னேற்றுங்கள். இதுதான் சேவை. அரசாங்கத்தின் எந்த நியமமாக இருந்தாலும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஆனால் எப்போது கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் மனதால் சொல்லால் சேவை நிச்சயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது மன சேவை மிக அவசியமாக இருக்கின்றது. ஆனால் எப்போது தனக்குள் சக்தி நிறைந்து இருக்கின்றதோ அப்பொழுதே பிறருக்கு கொடுக்க முடியும். எனவே எப்பொழுதும் அமைதி வள்ளலின் குழந்தைகள் அமைதி வள்ளலாக ஆகுங்கள். வள்ளலாகவும் இருங்கள், பாக்கியத்தையும் வழங்குங்கள். நான் மாஸ்டர் அமைதி வள்ளல், நான் மாஸ்டர் சக்தி வள்ளல் என்பது போகும்போதும் வரும்போதும் நினைவில் இருக்கட்டும். இந்த நினைவோடு அநேக ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன்ஸ், அதாவது அந்த உணர்வலைகளை கொடுத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது இவர் அருகில் வரும்பொழுது அமைதி சக்தி அனுபவமாகிறது என்பதை உணர்வார்கள்.
எனவே தந்தைக்கு சமமான மாஸ்டர் அமைதி வள்ளல் சக்தி வள்ளலாக மாற வேண்டும் என்ற வரதானத்தை நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் தைரியசாலிகள் தானே? குழப்பமான சூழ்நிலையிலும் வீண் எண்ணங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் வீண் எண்ணங்கள் சக்திசாலியாக மாறுவதற்கு விடாது. என்னவாகும், இது நடக்காதே என்பதெல்லாம் வீண் எண்ணங்கள். என்னவாகும், ஏதாகும், இப்படி ஆயிடாதே, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பாபா சொல்றாரு வீண் எண்ணங்கள். எது நடந்தாலும் அதை சக்திசாலியாகி பார்க்க வேண்டும். மேலும் பிறருக்கும் சக்தி கொடுக்க வேண்டும். இந்த சைட் சீன்ஸ் வருகின்றன. இந்த துணை பகுதியும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது நாடகத்தினுடைய ஒரு சைட் சீன் என உணர்ந்து பார்த்தால் பயப்பட மாட்டீர்கள். நல்லது. பிறகு விடை பெறும் நேரத்தில், அமிர்த வேளையில் பாபா விடை பெற்று செல்லும் பொழுது உரைத்த மகா வாக்கியங்கள். இந்த சங்கம யுகம் அமிர்த வேளையாக இருக்கின்றது. முழு சங்கம யுகமும் அமிர்த வேளையாக இருக்கும் காரணத்தினால் இந்த நேரம் சதா காலத்திற்கும் மகத்துவம் வாய்ந்தது என பாடப்பட்டுள்ளது. எனவே முழுமையான சங்கம யுகம், அதாவது அமிர்த வேளை, அதாவது டைமண்ட் மார்னிங், வைரமான காலை, சதா தந்தை குழந்தைகளோடு இருக்கின்றார். மேலும் குழந்தைகள் தந்தையோடு இருக்கிறார்கள். எனவே எல்லையற்ற டைமண்ட் மார்னிங். இந்த சங்கம் யுகமே என்னங்கிறார் பாபா, எல்லையற்ற டைமண்ட் மார்னிங். பாப்தாதா சதா சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் வியக்த சொரூபத்தில் வியக்த தேசத்தின் கணக்குப்படி இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் சதா கூடவே இருக்கும் குட் மார்னிங் என்று சொன்னாலும், கோல்டன் மார்னிங் என்று சொன்னாலும், டைமண்ட் மார்னிங் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும் அதை பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். தானும் வைரமாக இருக்கிறீர்கள், மார்னிங்கும் அதாவது இந்த காலையும் வைரமாக இருக்கின்றது, அதாவது இந்த சங்கமிகம் இன்னும் வைரமாக மாற வேண்டும். எனவே எப்பொழுதும் கூடவே இருப்பதற்கான குட் மார்னிங். நல்லது. இன்னைக்கு பாபா வரதானத்தில் சுய ராஜ்ய அதிகாரி ஆகுகங்கிற வரதானம் கொடுக்குறார். ஸோ அதற்கு இன்னைக்கு என்ன யுக்தி சொல்கிறாரு அதை நம்ம கேட்போம். வரதானம் ஐந்து தத்துவங்களையும் ஐந்து விகாரங்களையும் உங்கள் சேவாதாரிகளாக மாற்றும். மாயாவே வெல்லும் சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. ஐந்து தத்துவங்களையும் ஐந்து விகாரங்களையும் உங்களுடைய சர்வன்ஸாக மாற்றக்கூடிய மாயாவே வெற்றி கொள்ளும் சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. சத்தியுகத்தில் உலக மகாராஜா மற்றும் மகாராணியின் மேல் அங்கியின் பின்பகுதியை தாசதாசிகள் தூக்கி பிடிக்கின்றார்கள். எப்படி, அந்த மகாராஜா மகாராணி அவர்களுடைய அந்த மேலங்கி நீளமாக வந்து இருக்கும் தரையில், அதே சர்வன்ஸ் தூக்கி பிடிச்சிட்டு நடப்பாங்க. அதே போல சங்கம யுகத்தில் குழந்தைகள் நீங்கள் எப்பொழுது மாயாஜீத், அதாவது மாயாவை வென்றவர், சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி டைட்டில்கள் வடிவ ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பீர்களோ, அப்பொழுது இந்த ஐந்து தத்துவங்கள் மற்றும் ஐந்து விகாரங்கள் உங்கள் மேல் அங்கிகளை பின்னாலிருந்து தூக்கி பிடிக்கும். அதாவது அடிமையாக மாறி நடக்கும். இதற்காக உறுதியான எண்ணம் என்ற பெல்டால் டைட்டில்களின் ஆடையை டைட் செய்யுங்கள். பாபா சொல்கிறாரு, பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உயர்ந்த அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற டைட்டில்ஸ், அதுதான் நாம் அணிந்திருக்கக்கூடிய நீளமான ஆடை. அதை நீங்கள் டைட்டாக நீங்கள் பெல்ட் ஒட்டியானம் போடுற மாதிரி இந்த பெல்ட் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் அதை டைட்டாக உறுதியாக இந்த பாபா கொடுத்த அந்த டைட்டில்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டங்கள்,
அதனுடைய ஆடையை டைட் செய்யுங்கள்ங்கிறார். விதவிதமான ஆடைகள் மற்றும் மேக்கப் செட்டுகளை கொண்டு நல்லபடியாக அலங்கரிக்கப்பட்டு தந்தையோடு இருங்கள். அப்பொழுது விகாரங்களும் தத்துவங்களும் மாற்றம் அடைந்து ஒத்துழைக்கும் சேவாதாரிகளாக மாறிவிடும். ஸோ அதனால் பாபா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைட்டில்ஸ், எவ்ரிடே நமக்கு வரதானத்தில் ஒவ்வொரு டைட்டில் கிடைக்கிது. முரளிலையும் நமக்கு பாபா நிறைய ஒரு டைட்டில்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த டைட்டில்ஸை நம்ம அணிந்து கொள்ளணும். அதுதான் ஆத்மாவுக்கான ஒரு விசேஷமான ஆடை, பெரிய ஒரு உயர்ந்த ஆடை. அப்போ அந்த டைட்டில்ஸுங்கிற அந்த ஒரு ஆடையை நீங்கள் அணிஞ்சுக்கணும். அது ஸ்திரமாக இருக்கிறதுக்கான, அதுக்கு பாபா சொல்ல ஒரு உறுதியான ஒரு எண்ணம்ங்கிற பெல்ட் நீங்கள் வந்து அது மூலமாக நீங்கள் அதை டைட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க, மேக்கப் பண்ணிக்கோங்க. தெய்வீக குணங்கள் சக்திகள் தானே நம்முடைய மேக்கப். பாபா சார் இந்த மாதிரி நீங்கள் உங்களை எப்போவுமே இதன் மூலமாக நீங்கள் டைட்டில்ஸ் மூலமாக நீங்கள் உங்களை அலங்காரமாக வைத்து கொண்டு தந்தையோடு இருங்கள். அப்போது விகாரங்களும் சரி ஐந்து தத்துவங்களும் உங்களுக்கு சர்வன்ஸ் ஆகிடுங்கிறது. ஸ்லோகன், எந்த குணங்கள் மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கின்றீர்களோ அவற்றின் அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். அனுபவம் தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி, அதிகாரம். அனுபவம் தான் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி. எந்த குணங்கள் மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கின்றீர்களோ அவற்றின் அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். அனுபவம் தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி. ஓம் சாந்தி. Thank you.